ஹாய், இங்க பாரு. யார் நீ? நான் உன் மனசாட்சி. மனசாட்சியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் சொன்னா நீ கேப்பியா? என்ன சொல்ல போற? நீ கேட்டுதான் ஆகணும். உனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வருதா? ஆமா, எனக்கு நெஞ்சு வலிக்குது. அதுக்கு டாக்டர் போய் பாத்தியா? டாக்டர் போய் பார்த்தேன். நெஞ்சுவலி வந்ததுன்னா டாக்டர் பார்த்ததுக்கு என்ன சொன்னார் அவரு? மாத்திரை கொடுத்தாரு. மாத்திரை வாங்கி வச்சிருக்கியா? காசு இல்ல, மாத்திரை வாங்கல. ஏன் இப்ப திடீர்னு நெஞ்சுவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இப்ப நெஞ்சுவலி வரல இல்ல, அப்புறம் என்ன? இந்த மாத்திரை போட்டோம்னா நெஞ்சுவலி வரும்போது பாத்துக்கலாம். நீ ஒண்ணு சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி போடும். எவ்வளவோ தண்டை செலவு பண்ற, அது ஒரு 50-100 ரூபாய் வருமா? அந்த மாத்திரை வாங்கி வைக்க மாட்டியா? அவ்வளவுதானா மாத்திரை? 50 ரூபாயா? முதல்ல அந்த மாத்திரை வாங்கி, கண்டிப்பா நான் மாத்திரை வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உட்காந்து யோகா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எப்ப வேணாலும் நெஞ்சுவலி வரலாம். நெஞ்சுவலி வந்துட்டு நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லதான். இத மத்தவங்களுக்கும் சொல்லி நான் மாத்திரை வாங்கிக்கலாம். செய்ய என்னென்ன மாத்திரை வாங்கணும்? ஓ, வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப கண்டிப்பா அந்த மாத்திரை நான் வாங்கிக்கிறேன். சரியா? சரியா, போயிட்டு வரேன். சரி, நான் மத்தவங்களுக்கும் சொல்றேன். ஏங்க, எல்லாரும் கேட்டுக்குங்க, நெஞ்சுவலி வந்தாலுமே மாத்திரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெஞ்சுவலி வராம கொஞ்சம் தூரம் தள்ளி போடலாம். அதாவது உங்க உயிரை காப்பாத்தலாம். சோ எதுக்கோ செலவு பண்றீங்க, இந்த 50 ரூபாய் 100 ரூபாய் மாத்திரையும் வாங்கி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களோட நண்பர்களுக்கும் உதவும். மறக்காம இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.